உணவு காப்பிற்கான செம்மை செயல் திட்டம் என்ற தலைப்பில் ஆசான்மா செந்தமிழன் அவர்களின் செவ்வி. செவ்வி எடுப்பவர் வே. சீர் செல்வி. கடந்த உணவுப் பொருள் பாதுகாப்பு குறித்த செவ்வியில பொது சந்தையில எப்படி உணவுப் பொருட்கள் ரசாயனம் கொண்டு பதப்படுத்தப்படுது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இப்ப இதற்கு தீர்வா உணவு காப்பு குழு அப்படிங்கிற ஒரு குழுவை ஆசான் முன்னெடுத்திருக்காரு. இது சமூக கூட்டு வாழ்க்கைக்கான ஒரு செயல் திட்டம். இந்த குழுவுடைய நோக்கம் உணவுப் பொருட்கள் அறுவடை செய்யற நேரத்துல மொத்தமா கொள்முதல் செஞ்சு செம்மை குடும்பங்களுக்கிடையே பகிர்ந்துக்கிறோம். இந்த குழுவுல முதல்ல மக்களை இணைக்கணும். குறைந்தது 6 மாதத்திற்கு தேவையான பொருட்களை மக்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது 1/2 கிலோ 1/2 கிலோ அப்படின்னு வாங்காம 6 மாதம் அல்லது 1 வருடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை மொத்தமா வாங்கணும். முன்னெல்லாம் பொதுவா வீடுகள்ல வருடாந்திர உணவுப் பொருட்களை மொத்தமா வாங்கி பராமரிக்கிற பழக்கம் இருந்தது. இப்ப பெரும்பாலான மக்கள் அப்படி பண்றதில்ல. இந்த குழுவோட செயல்பாடு நிச்சயமா இதை மாற்றி அமைக்கும். இப்ப விளைபொருட்களுடைய உற்பத்தி குறையறதையும் விலையேற்றத்தை தவிர்க்க முடியாததையும் நம்ம பாக்குறோம். மக்கள் ஆண்டு தேவைக்கு மொத்தமா வாங்கி பராமரிச்சு வச்சுட்டா பொது சந்தையில விலையேற்ற இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. வேளாண்மை செய்வது, வாங்கி விற்பது, இப்படி எல்லாமே நாம தான் செய்யறோம். வெளி சந்தைக்கு இதை எடுத்துட்டு போக மாட்டோம். இந்த குழுவின் உறுப்பினரா சேர்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த உணவுப் பொருட்கள் கிடைக்கும். உணா காப்பு குழுவில் உள்ளோர் சபரி, ரவிச்சந்திரன், சரவணன், மாதவன், இளையராஜா, சீர் செல்வி. இவர்கள் தவிர வேளிர் குழுவில் உள்ள அனைவருமே உணா காப்பு குழுவின் செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள். இந்த உணா காப்பு குழு பற்றி மேலும் விரிவாக ஆசானுடன் உரையாடலாம். வணக்கம். வணக்கம் சீர். உணா காப்பு குழுவோட செயல்பாடுகள் என்ன, இந்த குழுவுல யாரெல்லாம் உறுப்பினரா சேரலாம், இதன் ஒழுங்குமுறைகள் என்னென்னு சொல்லுங்க. உணா காப்பு குழு என்பது உணவுப் பொருட்களை பாதுகாத்து பகிர்ந்தளிப்பதற்கான ஒரு செயல் திட்டம். உணா என்பது தொல்காப்பியத்தில் உள்ள சொல் தான். தெய்வம் உணாவே என்பது தொல்காப்பிய இலக்கணத்தில் உள்ள ஒரு கருத்து. கருப்பொருள் ஒரு நிலம், நிலமும் பொழுதும் முதற் பொருள் என்பது நமக்கு தெரியும். அந்த நிலம் மற்றும் பொழுதுக்குரிய கருப்பொருட்களில் முதலில் இருப்பது தெய்வம், இரண்டாவது இருப்பது உணவு. உணா என்று தொல்காப்பியர் அதனை குறிப்பிடுகிறார். அந்த மரபு மீண்டும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக உணவு என்ற வழக்கத்திற்கு அடிப்படையான உணா என்ற சொல்லை நாம் இங்கு கொண்டு வருகிறோம். இதுதான் இந்த செயல்திட்டத்துடைய பெயர் விளக்கம். இந்த செயல்திட்டத்துடைய அடிப்படை நோக்கம் என்ன என்றால், உணவுப் பொருட்களை காத்தல் என்ற கருத்து நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதுதான். இப்பொழுது என்ன இருக்கிறது என்றால், அவ்வப்பொழுது தேவைக்கு வாங்கிக் கொள்ளும் வழக்கம் இருக்கிறது. உணவுப் பொருட்களை அவரவரும் அவரவருக்கு தேவையான அளவில் வகையில் காத்து வைக்க வேண்டும். அதுதான், அதனாலதான் உணவு காப்பு குழு என்று இதனை கூறுகிறோம். இப்படியான ஒரு காப்பு குழு உணவுப் பொருட்களை செம்மை சமூகத்தில் உள்ள உறுப்பினர்களோடு பகிர்ந்து கொள்ளும். சமூக உறுப்பினர்கள் அதனை வாங்கி அவர்களே அதனை காத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அதோடைய நோக்கம். நீங்கள் இந்த யாரெல்லாம் இதில் இணைய முடியும் என்று கேட்டீர்கள். இது அனைவருக்குமானது அல்ல. தொடக்கத்தில் நாம் இதனை நம்முடைய சில குழுக்கள் இருக்கின்றன, எய்தல் குழு, இணையவழி மாணவர் குழு என்ற சில குழுக்கள் இருக்கின்றன. அந்த குழுக்களில் மட்டும்தான் இதனை நாம் பதிவிற்காக அறிவிக்கப் போகின்றோம். தொடக்க நிலையில் அவ்வளவு பேரைத்தான் இணைக்க இயலும். அதன் பிறகு செம்மையின்பால் ஈடுபாடு கொண்ட பலரையும் இணைக்கலாம். இப்பொழுதைக்கு இதுதான் அந்த உறுப்பினராக இணைவதற்குரிய வாய்ப்பாக இருக்கிறது. இந்த குழு பற்றி விளக்கமா சொன்னீங்க. இதுல நுகர்வோருக்கான உங்க வழிகாட்டல் என்ன, விவசாயிகளுக்கான வழிகாட்டல் என்ன? நுகர்வோருக்கான வழிகாட்டல் என்பது, நுகர்வோர் என்ற நம்ம வந்துல அந்த நுகர்வோர் என்ற சொல் இருந்து வெளியில வரணும். அதாவது இதெல்லாம் ஒரு மேலை நாட்டு கருத்து. நுகர்வு என்பதெல்லாம், அதாவது ஒருவர் உற்பத்தி செய்கிறார், ஒருவர் விளைவிக்கிறார், இன்னொருவர் வாங்குகிறார் அப்படின்னு எல்லாரையுமே பிரித்து பிரித்து வைப்பதுன்றது வந்து மேலை நாட்டு ஒரு கருத்து. அங்கிருந்துதான் வந்து இந்த நுகர்வுன்றது வருது. அப்படி இல்லை, நம்முடைய மரபு ஒரு கூட்டு வாழ்க்கையின் அடிப்படையிலானது. ஒரு நம்முடைய வாழ்வியல எப்படின்னா, ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊர்ல உழுக்குடிகள் இருப்பாங்க, தச்சர்கள் இருப்பாங்க, குயவர்கள் இருப்பாங்க,
கட்டுமான தொழிலாளர்கள், கட்டுமானம் தெரிந்தவர்கள் இருப்பாங்க, இசைக்கலைஞர்கள் எல்லாரும் இருப்பாங்க. ஒரு ஊர்னு அப்படி இருப்பாங்க. நமக்கு ஏறத்தாழ 13 தொழில் பிரிவினர் ஒரு ஊரில் இருந்ததான சில பதிவுகள் இருக்கு. ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட ஒரு ஊர்னா அதுல 13 பிரிவினர் வாழ்ந்திருக்கிறாங்க, தொழில் பிரிவினர். அப்ப அதுக்கு என்ன பொருள்? மருத்துவம் உட்பட சொல்றேன். இதுக்கு என்ன பொருள்னா, ஒரு ஊர் என்பது ஒரு ஒரு ஒருங்கிணைவு என்றுதான் பொருள். ஒரு ஊர் தனக்கு தேவையான தொழில் பிரிவினரை தனக்கு உள்ளேயே கொண்டிருக்கிறது என்பதுதான் இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இப்போ எங்கேயோ யாரோ விளைவிக்கிறாங்க, அதை இவங்க வாங்குறாங்கன்றது இந்த கருத்தே நம்மகிட்ட கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ சின்ன சில பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு எச்சம்னு சொல்லலாம், நான் அந்த ஒரு எச்சமான இருக்கக்கூடிய வழக்கம் என்னன்னா, சில தொழில் பிரிவினர் அந்த வண்ணார் நாவிதர் போன்றவர்கள் எல்லாம் சில ஊர்களில் இந்த பொங்கல் விழாவின் போது அவங்க அவர்களுக்கு தேவையான பொங்கல் பொருட்களை வாங்க வேண்டி இல்லை, மற்ற பிரிவினர் உழவு செய்வோர் அல்லது ஆணிரை வளர்ப்போர் அவங்களுக்கு தேவையானதை கொடுப்பாங்க. அதுக்கு காரணம் அது என்னன்னா, அது ஒரு தொன்மையோடைய ஒரு எச்சம். அது இன்னைக்கு அவங்க ஏதோ ஒரு உதவி கேட்பது போல இவங்க உதவி செய்வது போல என்று நடக்குது. அது மரபு அப்படி இல்லை. அந்த துறையில இருக்கிறவங்கள உழவு செய்ய முடியாது, ஏன்னா அவங்களுக்கு தொழிலே இதுதானே, அவங்களுடைய வாழ்க்கை தொழிலாவே இது இருக்கும். ஏன்னா உழவுனா கூடுதலா அதுல உழைக்க வேண்டியிருக்கும், அதை செய்தா இந்த துறையில ஈடுபட முடியாது. இன்னும் சொல்ல போனா நாவிதர்ன்றவங்க எல்லாம் மருத்துவம் பார்த்தவங்க, மருத்துவர் சமூகம் தான் இன்னைக்கு அதுக்கு பேரு. அவங்களுக்கு மருத்துவம் தெரியும், அறுவை சிகிச்சை எல்லாம் செய்தவங்க. அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க எங்க போய் உழவு செய்ய முடியும்? இதுவே அவங்களுக்கு சரியான, இதுவே அவர்களுக்கான ஒரு கால வரம்புக்குள்ளதான் இருக்கும் இந்த உழைப்பே. இந்த மாதிரி பல உழவல்லாத தொழில் பிரிவினருக்கு உழவு செய்வோர் உணவுப் பொருட்களை கொடுக்கறது என்பது நம்ம வழக்கத்துல இருந்த மரபுல இருந்தது. எல்லாருமே உழவு செய்ய வேண்டியது இல்லைன்றது அதோட கருத்து. அதாவது ஒரு தச்சர் இருக்காருங்க, அவர் ஏர்கலப்பை மண்வெட்டி உள்ளிட்ட பல மரப்பொருட்களை செய்யறாரு. அந்த ஊர்ல வீடு கட்டினா அவங்களுக்கான தச்சு செய்து கொடுக்கறாரு. அவர் எங்க போய் உழவு செய்வாரு? அப்போ அவர் அதை பொருள் கொடுத்துதான் வாங்கணுமா அப்படின்னா இல்ல, அவருக்கு அடிப்படையான தேவைய அந்த ஊர்ல உள்ள உழவர்களும் ஆணிவை வளர்ப்போரும் அவருக்கு தேவையானதை கொடுத்துருவாங்க. அடிப்படையான ஒரு ஒரு குடும்பத்துக்கு இத்தனை மூட்டை அரிசி நெல் இப்படி கொடுத்துருவாங்க. அது போக கூடுதலா அவருக்கு வேணும்னா அவர் வாங்கிக்கலாம், அது வாங்கக்கூடாதுன்னு இல்ல. இப்ப இதுல இருந்து என்ன நீங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நுகர்வு என்ற சொல்லே நம்ம மரபுல இருந்தது இல்ல, இந்த வழக்கமே இருந்தது இல்ல. அது நம்ம முதல்ல எல்லாருமே இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு கூட்டு வாழ்க்கைன்றது, ஒருத்தர்கிட்ட இருக்கிறத இன்னொருத்தரோட பகிர்ந்துக்கிறது தான். இது இந்த மாதிரி பகிர்ந்துக்கும் போது அது இலவசமும் கிடையாது. இப்ப நமக்கு இலவசம்ன்ற சொல்லும் கிடையாது. சார்ந்து இருக்கிறது இலவசமா இருக்கிறது விலையில்லாம, இப்போ இலவசத்தை விலையில்லாததுன்னு மாத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி ஒண்ணுமே கிடையாது. கூடி வாழ்றோம், நீங்க ஒண்ணு செய்யறீங்க, நான் ஒண்ணு செய்யறேன், நான் செய்யறத உங்க கூட பகிர்ந்துக்கிறேன், நீங்க செய்யறத எங்க கூட பகிர்ந்துக்கிறீங்க, அவ்வளவுதான். இந்த முறையை நம்ம ஒரு வகையில மிக மிக குறைந்த அளவுல மீட்டெடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ இன்னும் அதை மீட்டெடுக்க வேண்டியது. ஒரே ஊர்ல பல சமூகத்தினர் இருந்தாங்கன்னு சொன்னீங்க, இப்போ அந்த காலத்திலயும் இந்த மாதிரி பகிர்ந்துட்டாங்களா? ஆமா, அந்த காலத்தில இருந்த நம்ம மரபொழிப்பட்ட ஒரு பகிர்வு முறை என்பது என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். இப்போ நான் சொன்னது ஒரு ஊர், ஊருக்குள்ள அவர்களுடைய கூட்டு வாழ்க்கை பொருட்பகிர்வு எப்படி இருந்தது, உழைப்பு பகிர்வு பொருட்பகிர்வு இது எப்படி இருந்தது நம்ம பார்த்தோம். இப்போ மிகுதியா இருக்கு இல்லையா, இப்போ நெல் தேவை ஊர் தேவையை விட மிகுதியாக இருக்கும், ஏன்னா அது அவங்களுக்கு மிகுதி விளைச்சல் வேணும் எல்லாருக்குமே, அதுல இருந்துதான் செல்வமாக்க முடியும். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அதை பொது ஒரு இதுக்கு எடுத்துட்டு வராங்க, ஒரு அங்காடிகளுக்கு எடுத்துட்டு வராங்க, பொது சந்தைன்னு நம்ம சொல்றோம் இன்னைக்கு, அந்த இடத்துக்கு எடுத்துட்டு வராங்க. அப்படி எடுத்து வரும்போது அந்த பகிர்தல் அடிப்படை என்னன்னா, இந்த உணவு காப்பு என்ற அடிப்படையில இருந்துதான் அதை மக்கள் பார்த்தாங்க. இப்ப இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். உணவு காப்பு அப்படின்னு நம்ம இதை ஏன் சொல்றோம், உணா காப்புன்னு, மக்கள் நிலமும் பொழுதும் முதற் பொருள் என்பர். இதுதான் இதுல இருந்துதான் கருப்பொருளாகிய உணவு விளையுது. அதுலயே இதெல்லாமே மந்திரம், அதாவது மந்திரம்னா இதுதான், எந்த காலத்துக்கும் மாறாத உண்மைகளை சொல்றது. இப்போ நிலம், முல்லை நிலம்னு வச்சுப்போம், இந்த முல்லை நிலத்துல அதற்கான பொழுதுகளுக்கு ஏற்ப வேளாண்மை நடக்கும். குறிஞ்சியுடைய பொழுது வேற, வேளாண்மை பொழுதுகள் வேற, நெய்தலுக்கு எல்லாம் வேற. நம்ம இப்போ சான்றுக்கு முல்லை நிலம்னு வச்சுக்கிட்டோம்னா,
இப்ப முல்லை நிலத்துல வந்து உள்ள நெல் வகைகள் சீர்தானியங்கள் எல்லாம் வேற வகை, இதோட அறுவடை காலமும் வேற. இந்த அறுவடை காலம் முடிந்து உபரி மிகுதியாக இருக்கக்கூடிய இந்த விளைச்சலை வந்து இந்த அங்காடி பொது அங்காடிகளுக்கு எடுத்துட்டு செல்லும் போது அங்க வந்து வாங்க வர்றாங்கல்ல மக்கள், அவங்களும் மிக பெரும்பான்மையா முல்லை நிலத்தவரா இருப்பாங்க, இல்லைன்னா பக்கத்துல மருது நிலத்தவரும் வருவாங்க. என்ன அதுல ஒரு இப்ப புதுக்கோட்டை முல்லை நிலம் அப்படின்னா அப்படியே தஞ்சாவூர் பக்கம் வந்துட்டா மருது நிலத்துக்கு வந்துடலாம், அப்படியே புதுக்கோட்டையில திருச்சி போனா அது மருத நிலம் ஆயிடும் பகுதி. என்ன அந்த மாதிரியான பகுதியை சேர்ந்தவர்கள் எல்லாம் வாங்கும்போது இப்ப வந்து சாமை இருக்கு. சாமை வந்து ஒரு முல்லை நிலத்துல விளைந்துருச்சு, அது அது வந்து மருத நிலத்துல அது இருக்காது, அதிகமா இருக்காது, ஏறத்தாழ இருக்காது, மருத நிலத்துக்குரியது அல்லது. அப்ப மருத நில மக்களுக்கு சாமை வேணும், திணை வேணும். அப்ப இந்த சாமையுடைய அறுவடை காலம் விளைச்சல் காலம் என்பது அந்த பொழுதுக்கு ஏற்பதானே ஒரு ஒரு முறை அறுவடையா இருக்கும், அல்லது சில பகுதிகளில் இரண்டு பருவங்கள் இருக்கும், பொழுது இருக்கும். நீங்க அப்போ ஒருத்தர் சாமையை வாங்குறாருன்னா குறைந்தது 6 மாதங்களுக்கு தேவையானதை அவர் வாங்கணும் இல்லையா? ஏன்னா பொழுது என்ன சொல்லுது, நிலமும் பொழுதுன்ற முதற்பொருள் கொள்கை என்ன சொல்லுது, நீ வந்து இந்த நிலத்துக்கு என்ன பொழுதோ அதற்கேற்பதான் உன்னுடைய அதுதான் முதற்பொருள், அதற்கேற்பதான் உன்னுடைய கருப்பொருள் நடவடிக்கைகள் இருக்கணும், அதாவது உணவு தொடர்பான நடவடிக்கைகள் இருக்க முடியும்னு சொல்லுது. அதனால திணையும் சாமையும் கொள்ளு போன்றவை எல்லாம் எந்த மாதம் கிடைக்கும், மாசி மாதம் கிடைக்குமா, மாசி மாதம் அங்காடிக்கு போயிடுவாங்க, மொத்தமா வாங்கிடுவாங்க. இந்த மொத்தமா வாங்குறதுன்றது குறைந்தது 6 மாதம், ஒரு சில வேலைகள்ல அது ஓராண்டுக்கு தேவையானது கூட வாங்க வேண்டியிருக்கும். இதுதான் அங்காடியில உள்ள அடிப்படைன்னு நம்ம நான் சொல்லணும்னு விரும்புறேன். அப்படி அதை வண்டி கட்டிட்டு போறதுங்க, கூட்டமா போறது, போய் மொத்தமா ஒரு ஒரு ஊர்னா ஒரு ஊரே போய் வாங்கும், பேசி வச்சுட்டு போறதுதான். அங்காடி என்னை கூடுதுன்னு தெரியும், ஒரு 50-60 பேரோ அல்லது 100 பேரோ கூட போவாங்க கூட்டமா வாங்குறதுக்கு. அப்படி போறப்ப இவங்க பொருளையும் எடுத்துட்டு போயிடுவாங்க, மருத நிலத்து பொருளும் எடுத்துட்டு போவாங்க, அங்க முல்லை நிலத்து பொருள் வரும் அப்படின்னு வச்சுப்போமே. ஒரு 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 ஊரு ஒரு இன்னொரு ஊருக்கு ஊருக்கு அங்காடிக்கு போகுதுன்னா பொருட்களை எடுத்துட்டு தான் போகும். இந்த உப்பு அப்படித்தான், ஏன்னா உப்பு வேற எங்கேயும் கிடைக்காது. நீங்க இதெல்லாம் இப்ப சிந்திச்சு பாருங்க, இந்த உணா காப்புன்னா என்னன்னு புரியும், உப்பு எங்க இருக்கு, கடல்ல இருக்கு. அப்ப குறிஞ்சி நிலத்துல இருக்கிறவங்க வரைக்கும் உப்பு கொண்டு போயிருக்கிறாங்க. எங்க நீங்க வந்து கடற்கரை நாகப்பட்டினம்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா தூத்துக்குடி இந்த பகுதி வச்சுக்கோங்க, இது இன்னைக்கு இருக்கிற உதகை உச்சி வரைக்கும் போய் சேர்ந்துருக்குது இல்ல, பொதிகை பொதிகை மலை உச்சி வரைக்கும் உப்பு போய் சேருது. அப்ப அந்த பகுதியில் இருக்கிற கடற்கரையில இருந்து தானே போகுது. இது என்னங்க அன்றாட உப்பு வாங்கிட்டு இருப்பாங்களா? அப்படியெல்லாம் இல்ல, ஆண்டுக்கு ஒரு முறையோ இல்ல 2 முறையோ இந்த நெய்தல் நில மக்கள் அங்க போவாங்க. அங்க போயிட்டு அவங்களுக்கு தேவையான மிளகு எல்லாம் இங்க கிடையாது இல்ல, இங்க நெய்தல் நிலத்துல ஏது மிளகு. இப்ப அங்க போயிட்டு மிளகு ஏலம் போன்ற பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு இங்க வந்துருவாங்க. இப்ப இதுல இப்படிதான், அதாவது தமிழ் கூறும் நல்லுலகம்னு சொல்லிட்டாரு தொல்காப்பியர். 5 நிலம் இருக்குன்னா கூட இது வந்து தமிழுக்கான ஒரு உலகம், தமிழை கூறும் தமிழ் கூறும் உலகம்னு சொல்லிட்டாங்க. அப்போ தமிழர்கள்ன்ற ஒரு ஒருங்கிணைவுக்குள்ளதான் எல்லாரும் இருந்தாங்க. ஆனா நிலம் பொழுது முதற் பொருள்ன்றதுனால அந்தந்த இயல்பு மாறாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதுல உணவுப் பொருட்களை காத்து வைக்க வேண்டும் என்ற கருத்து இல்லை என்றால் இந்த வாழ்க்கை முறை எப்போவோ அழிந்திருக்கும். அது எப்போ வந்து உணவுப் பொருள் காப்பு என்ற கருத்து நம்மிடமிருந்து விலகியதோ அப்ப வாழ்க்கை முறையிலிருந்து மரபொழிப்பட்ட வாழ்க்கை முறையிலிருந்து நம்ம மக்கள் வெளியேற தொடங்கிட்டாங்க. ஒவ்வொருவருடைய நீங்க நான் வந்து பழங்குடிகள் சத்தியமங்கல அந்த பகுதியில ஏதோ ஒரு பழங்குடிக்கு ஊருக்கு போய் பாத்துருக்கிறேன். அங்க வந்து புதைந்து போன ஊர்கள் எல்லாம் பாத்துருக்கிறேன், இந்த காட்டுக்குள்ள அழிந்து போன ஊர்கள் எல்லாம் போய் பார்த்தேன். அதுல நான் பார்த்து மறக்க முடியாத ஒரு காட்சி என்னன்னா, ஒரு பெரிய புதர் இருந்தது, அதற்குள்ள கூட்டிட்டு போனாங்க, அதை விலக்கி காமிச்சாங்க, அது கீழே வந்து ஒரு பெரிய கொள்கள் என்ன புதைச்சு வச்சிருந்தாங்க. அது வந்து அவங்களுடைய உணவு கொள்கள் என்னது நிலந்து கீழே புதைச்சு வச்சிருந்தாங்க. பழங்குடிகள் நல்ல பெருசான, அது ஒரு தொம்பன்னு சொல்லுவாங்க நம்ம தஞ்சை பகுதியில, தொம்ப குதிர் மாதிரியான ஒண்ணு பெருசு, அது நிலத்து கீழே புதைச்சு வச்சு. இது இது வந்து ஒரு வழக்கம், உணவு காப்புல இது ஒரு வழக்கம், கெட்டு போகாம வைக்கிறதுக்கான இது ஒரு நுட்பம் தான். அது சில பொருட்களை நிலத்து கீழே வச்சுட்டு அது கெடாது. இது நான் சொல்றது எங்க பாருங்க, அந்த ஊரு நான் பேர் மறந்துட்டேன், சத்தியமங்கலத்துக்கு பக்கத்துல தான் போனேன் நான், 2001 போனேன், கடம்பூர் மலைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அங்க வந்து பழங்குடிகளுடைய வாழ்க்கை முறையில அப்ப வரைக்கும் இருந்தது. நான் சொல்றது 2001 நான் பார்த்தது நேர்ல,
இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்குமே உணவு காப்பு கொள்கலன்கள் இருந்தது. இன்னைக்கும் அதோட மிச்சங்கள் நிறையவே இருக்கு. குதிர், பத்தாயம், தொம்பை, இதெல்லாம் வந்து பொதுவா இந்த மூணு பொதுவா இருக்கும், எல்லா பகுதியிலயும் இருக்கும். எனக்கு தெரியாம நிறைய இருக்கும், எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். ஆனா இதோடைய நோக்கம் என்ன, நான் சொன்னதுதான், முதல்ல சொன்னதுதான், ஆண்டு முழுவதும் கிடைக்காது உணவுப் பொருள்னா அப்படிப்பட்டதே அல்ல. இது நமக்கு எப்ப அது விளையுதோ அப்ப நம்ம இத வாங்கியோ விளைவித்தோ நாம தான் காத்து வைக்கணும், காப்பாத்தணும் அந்த உணவுப் பொருளை என்ற மரபு வழிப்பட்ட ஒரு கருத்து இந்த கொள்கலன்களை வந்து உருவாக்குனுச்சு. இதுதான் வந்து நம்மளுடைய பகிர்வு முறையா இருந்துச்சுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லா அங்காடிகள், சந்தைகள் எனப்படுபவையே இப்படி ஆண்டுக்கு ஒரு முறை, இரண்டு முறை அல்லது மூன்று முறை கூடியவையே. பெரிய அங்காடினா இப்படித்தான் இருக்கும். அன்றாட கடைகள்ன்ற வழக்கம் எல்லாமே ரொம்ப வாழ்க்கை முறை சீரழிந்த பிறகு உருவானதுதான். இதே மாதிரி பல இடங்கள்ல நம்ம செம்மை சமூகத்தினர் இருக்காங்க, செயல் திட்டம் வழி பகிர்ந்துக்க வேண்டும் இல்லைங்களா? ஆமா, இப்ப நம்ம வந்து இத உணா காப்பு குழுன்னு இந்த நான் இதுவரைக்கும் கூறியதுதான் மரபு கொள்கைகள் அடிப்படையில சொன்ன. அந்த அடிப்படையில தான் இப்ப நம்ம இந்த செயல் திட்டத்தை வடிவமைக்கிறோம். இத வந்து செம்மை பொறுப்பாளர்கள் ஒரு சிலர் உணா காப்பு குழுல முதன்மை நிலையில நம்ம அழைத்திருக்கிறோம். முதன்மை நிலையில இருந்து இதை செய்யுங்கன்னு அழைத்திருக்கிறோம். அவர்கள் இந்த மாதிரியான ஒரு கொள்கலன்களை வைத்து கொண்டு செய்வாங்க, கொள்முதல் செய்வாங்க. கொள்முதல் செய்து அவங்க அதை காப்பாங்க, காத்து வைப்பாங்க. அதேவேளை இந்த உணா காப்பு குழுவில உறுப்பினரா சேர்றவங்க, அதாவது உறுப்பினர்ன்றவங்க வந்து இந்த பொருள் பெறுவோர், நுகர்வோர், அந்த மாதிரி. இப்ப நம்ம நுகர்வோர்னு சொல்றோம் இல்லையா, அந்த வார்த்தை இனி தேவையில்லை. பொருள் பெறுவோர் அவங்க வந்து இவங்க கிட்ட இருந்து முதல் நிலை பொறுப்பாளர்கள்ட்ட இருந்து வாங்கிக்கணும். வாங்குறது நீங்க அறிமுகத்திலேயே சொல்லிட்டீங்க, குறைந்த அளவு எல்லாம் வாங்கக்கூடாது. அதாவது ஒரு மாத தேவையெல்லாம் வாங்கக்கூடாது, குறைந்தது ஒரு ஆறு மாதத்துக்கு தேவையானது இல்ல ஓராண்டுக்கு தேவையானதை வாங்கணும்ன்றதுதான் இதோடைய அடிப்படையே. அதுதான் அடிப்படை. இதை வந்து இதுல கை வைக்கவே கூடாதுன்றதுதான் என்னோட. இது வெறுமனே விற்பனை இல்லைங்க, அது உணவுப் பொருளை வாங்கி விற்பனை செய்யறது கிடையாது. இது ஒரு தொழிலாக வளர்ச்சி அடையணும்னு நான் விரும்புறேன். இதில் ஈடுபடுறவங்க எல்லாம் இதையே தொழிலா செய்து வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதுல ஒன்னும் எனக்கு மாற்றுக்கருத்து இல்லை. ஆனா நம்ம நோக்கம் வந்து வாங்கி விற்கிறது கிடையாது. ஒரு மரபு வாழ்க்கை முறையில் ஒரு கூறு இதுல மீட்டெடுக்கப்படணும்னு நான் விரும்புறேன். அதோட அடிப்படையே வந்து நீங்க உணவு காப்பு என்பதை புரிந்து கொண்டு ஓராண்டுக்கு தேவையான அல்லது ஆறு மாதங்களுக்கு தேவையானதை ஒவ்வொரு வாங்கணும்ன்றது அதோடைய சாரமான கருத்தை. இப்படி வாங்குற உணவுப் பொருட்களை நம்ம எப்படி பாதுகாக்கலாம்? அதுக்கு வந்து முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, நான் வந்து யாராலும் கண்டுபிடிக்க முடியாத சில உண்மைகளை நான் சொல்றேன், சொல்ல போறேன். அதுல முதல் உண்மை என்னன்னா, மிளகாய் அறுவடை செய்யும் போது சிவப்பாக இருக்கும், சில நாட்கள் கழித்து அந்த சிவப்பு வெளுப்பாக மாறும். பாத்துருக்கீங்களா? நான் கண்டுபிடித்ததா நினைச்சேன். புளி வந்து செம்பழுப்பாக இருக்கும், ஒரு சில காலம் கழித்து கருமை வண்ணத்துக்கு மாறும். இது ஒரு கண்டுபிடிப்பு. முதல்ல இந்த அரிய பல தகவல்களை மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மக்களுக்கு எப்படிதான், மிளகாய் எப்பவுமே சிவப்பா கிடைக்கணும், எப்பவுமே சிவப்பா கிடைக்கிறதுக்காக அதுல எவ்வளவு நஞ்சு தெளிக்கப்படுது அப்படின்றத பத்தி இல்லைங்க, அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் பெருசா அக்கறை கிடையாது. நான் சொன்னேன்ல, இளம் பொழுது சொல்லியாச்சு, அதுதான் கருப்பொருளுக்கே அடிப்படையா இருக்கு. இப்ப மிளகாய் எடுத்துப்போம். மிளகாய் ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டம் அந்த பகுதியில்தான் கூடுதலாக விளைச்சல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதுல பொதுவா ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு நீளமா இருக்கு, சம்பா மிளகாய்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு குண்டு மிளகாய் நம்ம சொல்றோம், அது வந்து ஒரு உருண்டையா இருக்கும். இந்த ரெண்டு பொதுவான ரெண்டு வகை இதுக்குள்ள நிறைய இருக்கும், எனக்கு அவ்வளவு தெரியல. இது ரெண்டு பொதுவா இருக்கும். இந்த ரெண்டு வந்து அங்கதான் அதிகமா விளையுது. அதுல இருந்து இதோட அறுவடை கலப்ப இது என்ன மாசம், மாசி மாசம் தானே, மாசி இன்னும் பங்குனி போறதுல இல்லையா, மாசி தான் அறுவடை கலப்பு. அறுவடை நடக்க போகுது, நடந்துட்டு இருக்கு சில பகுதிகள். இந்த ஒரே ஒரு பட்டம் தாங்க அதுக்கு, இந்த ஒரு விஷயம் நல்லா பாருங்க, இந்த ஒரு பருவம் தான். இதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் அடுத்த தை மாசி மாசில தான் அறுவடை பண்ணுவாங்க. அதுதான் பட்டம்,
மிளகாய்க்கு இதுதான் பொதுவானது. என்ன தோட்டங்கள்ல சின்ன சின்ன அளவுல மக்கள் போட்டு எடுக்கிறது எல்லாம் எப்ப வேணாலும் மழை காலத்துக்கு முன்னாடி போட்டு எடுப்பாங்க, அதெல்லாம் பெரிய விளைச்சல் கிடையாது. அதிகமா விளைச்சல் கிடைக்கிற இடம் இதுதான், இந்த பகுதி தான், அன்னைதான் பட்டம். இது வந்து மாசி மாதம் தான் அப்படிங்கும் போது அடுத்த தை மாசி மாசம் வரைக்கும் இந்த மிளகாய் தான் வச்சிருக்கணும். இதுதான் போல புரிஞ்சுக்கணும் எல்லாரும். இது எப்படி சிறப்பாவே இருக்கும், மாசி மாதம் அறுவடை ஆகிற ஒரு மிளகாய் எப்படிங்க அடுத்த மாசி மாதம் வரைக்கும் சிறப்பாவே இருக்கும்? இருக்க வாய்ப்பே இல்ல, இருக்க வேண்டிய தேவையும் இல்ல. என்ன இது, இது வந்து ஒரு ஒரு உணவுப் பொருள்னா அது வந்து ஒரு இயல்பு குறைஞ்சிட்டே போகணும். அது என்ன ஒரு சிதையணும், அழுகி போகணும், பூச்சி அடிக்கணும், அப்பதானே அது உணவு. அது மாதிரி இன்னைக்கு அப்படி கிடைக்கிறது இல்ல. நீங்க கடையில போய் பாருங்க, கடையில பாக்குறீங்கல்ல எவ்வளவு சிறப்பா இருக்கு பாருங்க, எப்ப கேட்டாலும் சிறப்பா இருக்கும். நேரம் மாறதே இல்லையா? அது மாறாது, அது அது ஒரு உணவுப் பொருளே அல்ல. அதுல வண்ண மாற்றம் கூட நடக்காது அப்படி. அது அது வந்து அது பதப்பிகளால அது சிதைக்கப்பட்டு வச்சு சிதைக்கப்படுது. மக்களுக்கு வந்து அது எப்ப கேட்டாலும் சிறப்பா இருக்கணும் அவ்வளவுதான், ஒரே கருத்து உள்ளது. அப்படி எல்லாம் இருக்காது, இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதே போலதான் மல்லி, மல்லி வந்து இதே பருவம் தான், மாசி மாசம் முடிஞ்சுன்னா மல்லிக்கு வேணா இன்னொரு பட்டம் இருக்கு. ஏன்னா அது குறுகிய கலப்பயிர், அது ஒரு 90-120 நாளுக்குள்ள அறுவடை ஆயிடும். அது வேணா இன்னொரு பட்டம் கிடைக்கலாம், ரெண்டு பட்டம் தான் எனக்கு தெரிஞ்சு அதிகம். நான் சொல்றதெல்லாம் ஒரு மரபு வேளாண்மை முறைகள்ல இவ்வளவுதான், ரெண்டு பட்டம் கிடைக்கலாம் வச்சுக்கலாம். அதுவும் வந்து மனம் வந்து குறை மங்கிதான் போகும். மல்லி வந்து மங்கும் அப்படியே, அந்த மனம் மங்கும், வண்ணம் மங்கும். முதல்ல பாத்தீங்கன்னா பொன் நிறத்துல இருக்கும், இளம் மஞ்சள் பொன் நிறமா இருக்கும். அதுக்கு பிறகு அப்படியே பழுப்பு நிறமா மாறிடும் மல்லி. மல்லி கொத்தமல்லி இது இப்படி ஒவ்வொரு பொருள் புளி அப்படிதான் கருப்படிச்சு போயிடும் சரிங்களா. இப்ப வாங்குறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இதுல நம்ம உணா காப்பு குழு பகிர்ந்ததுல வாங்குறவங்க ஒரு இதை முதல்ல புரிஞ்சு, ஆமா நம்மகிட்ட இருக்கிற மிளகாய் மங்கிதான் போகும் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப முறையா அதை வந்து காய வச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை அதை காய வச்சு மறுபடியும் உள்ள பானை போன்றது வந்து ஏதோ ஒரு கொள்கலன் வச்சுக்கணும். அது பெரும்பாலும் மண் பாத்திரங்கள் வந்து இந்த இயல்பு சிதையாம பாதுகாத்துக்கும். அதெல்லாம் ஒரு முக்கியமான நுட்பங்க, நான் சொன்ன நிலத்து கீழே புதைச்சு வச்சிருந்தாங்கன்னு, அதெல்லாம் ஒரு நுட்பம் சும்மா கிடையாது. அதெல்லாம் மண் மண் பாண்டங்கள் பானை அப்படின்னு வச்சுப்போமே, எளிமையா வச்சுப்போம். நல்ல பெரிய பானை ஒரு ரெண்டு வாங்கி கீழே அந்த பெரிய உங்க ஊர் பக்கம் கொங்கு பக்கம் கொடின்னு சொல்றாங்க, தஞ்சாவூர் பக்கம் பிரின்னு சொல்லுவாங்க, பிரி அந்த வட்டமா இருக்கும் வைக்கோல் எல்லாம் சுத்தி, அது வச்சுட்டா பானை நின்னுக்கும். அதுல போட்டு கொட்டி வச்சு மூடி வச்சிடணும், வெளிச்சம் படாம, அதிக வெளிச்சம் படாம. அவ்வப்பொழுது எடுத்து தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்து உலர்த்திட்டு மறுபடியும் உள்ள போட்டு வச்சுக்கணும். அவ்வப்பொழுது அரைச்சி மாவை பொடி ஆக்கிக்கணும். இதுதான் உணவு காப்பு அப்படின்னு சொல்றது எல்லா பொருளும். இப்ப புளி வந்து அதே போலதான், புளி வந்து ரொம்ப அடைச்சே வச்சிருக்கூடாது. ஒரு 2 மாதங்களுக்கு ஒரு முறை வெளியில எடுத்து கொஞ்சம் நிழல்ல ஒரு காத்தாட வச்சு மறுபடியும் உள்ள போட்டுடணும். வெயில்ல போடக்கூடாது புளிய. மிளகாயும் கூட நாள் ஆக ஆக வெயில் நேரடி வெயில் படுறத குறைச்சிக்கணும். ஒரு காலை வெயில் போட்டு எடுத்து வச்சிடணும், மாலை வெயில்ல கொஞ்ச நேரம் போட்டு எடுத்து வச்சிடணும். மல்லியும் அப்படிதான், முதல்ல வந்து வெயில்ல காய வைக்கிறோமா, அப்புறம் வந்து நாள் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அத வந்து கடும் வெயில வைக்க கூடாது. மாலை காலை வெயில வச்சு மறுபடியும் உள்ள போட்டுடணும், அப்புறம் பொடியாக்கணும். இப்படி ஒவ்வொரு பொருளுக்குமான காப்பு முறைகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்து அதுல இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம்னு தான் இருக்கிறோம். எனக்கு உண்மையிலேயே என்ன விருப்பம்னா இந்த கொள்கலன்களையே நிறைய செய்யணும் அப்படின்னு எனக்கு விருப்பம். இந்த 10,000த்தையே ஒரு குடும்பம், மாநகரங்கள்ல இருக்க குடும்பம் கூட சின்னதா ஒரு 10,000, ஒரு 10-20 கிலோ குட்டி விக்கிற மாதிரி 10,000 வாங்கி வச்சுக்கிட்டா அதுலயே அரை அறையா தடுத்து குடுத்துட்டோம்னு வைங்க, அவங்க அதை திறந்தாங்கன்னா இந்த அறையில மல்லி, அதுல மிளகாய், இதுல அரிசி பருப்புன்னு வச்சுக்கிற மாதிரி ஒண்ணு செய்யணும்னு விருப்பம் இருக்கு. நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட சொன்னேன், அது இப்ப இந்த செயல் திட்டத்தை ஒட்டி அதையெல்லாம் நடைமுறை கொண்டு வரலாம்னு நான் விரும்புறேன். ஒரு 10,000 வாங்கி வச்சிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் நீங்க உங்க பேரம்பேத்தி காலம் வரைக்கும் அது அதுக்கப்புறம் கூட அது இருக்கும் அந்த மாதிரி ஒண்ணு. அதெல்லாம் கேடாது. உணவுப் பொருளை வந்து இந்த மரப்பொருட்கள் எல்லாம் பாதுகாத்து வைக்கும், மரம் மண் இதெல்லாம் பாதுகாக்கும். இன்னைக்கு இருக்கிற உலோகங்கள் அதை செய்யாது, அதுதான் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கணும், உலோகங்கள்ல அப்படி எல்லாம் செய்யாது. அப்ப உணவுப் பொருட்களை மொத்தமா கொள்முதல் செய்யறவங்களுக்கு நிச்சயமா இந்த மரபு கொள்கலன்கள் எல்லாம் தேவைப்படும்.
அவங்களுக்கு தேவை. அவங்க பெரிய பத்தாயங்கள் எல்லாம் வாங்கணும், நம்ம அதை பேசிருக்கிறோம். பத்தாயங்கள் வாங்கி வச்சுக்கங்க, குதிர் வாங்கி வச்சுக்கங்க, களம் காய வைக்கிறதுக்கான களம் வேணும், அதெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கிறவங்களதான் இப்ப நம்ம இதுல ஈடுபடுத்துறோம். அவங்கதான் வந்திருக்கிறாங்க, இதுல நான் செய்யறேன்னு வந்திருக்கிறாங்க. உணவு காப்பு குழுல வேளிர் குழுவோட பங்கு என்னன்னு சொல்லுங்க. வேளிர் குழு என்பது நம்ம செம்மை சமூகத்தில் உள்ள வேளாளர்களுடைய குழு, உழவு செய்பவர்கள், வேளாளர்கள், வேளாண்மை தொழிலில் ஈடுபடுபவர்கள் குழு. அவர்கள் ஏற்கனவே ஒரு இரண்டு ஆண்டுகளா ஒரு முறைப்படுத்தப்பட்டு செயல்பாட்டுல இருக்கிறாங்க. அது வந்து இப்ப செம்மை, உங்களை போன்றவர்களுக்கு தெரியும், நம்ம செம்மை வனம், நிலைவனம் போன்ற இடங்களுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் நம்முடைய நிகழ்வுகளுக்கு ஆன உணவு பொருட்கள் எல்லாம் முதல்ல நம்ம கொள்முதல் பண்றது வேளிர் குழுல இருந்தான். அவங்ககிட்ட இல்லைன்னா தான் நம்ம வெளியில வாங்குறோம். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய உணவு பொருள் நமக்குள்ள இருந்தே வரணும். ரெண்டாவது, நம்முடைய நிதி வெளியில போகக்கூடாது, நமக்குள்ள இருக்கணும். அந்த அடிப்படையில தான் செய்யறோம். வேளிர் குழு நான் பார்த்த வரைக்கும் ஒரு சிறப்பான செயல்பாட்டுலதான் இருக்கு. நல்லா அவர்களுக்குள்ள உரையாடிக்கிறாங்க. பொருள் ட்ரே கம்பெனி தான் இருந்தாலும் நம்ம அவங்களே சரி பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா நமக்கு கொண்டு வந்தாங்கன்னா அது ஏதோ ஒரு வகையில அதை நகர்த்தி விட்டுற முடியுது. அப்போ வேளிர் குழுல இருப்பவர்களுக்கு தான் எதுலையுமே முன்னுரிமை. உணவுப் பொருள், உணா காப்புன்றது வந்து உணவு பொருட்களை மட்டுமல்ல, நம்முடைய உழவர்கள், நம்முடைய செம்மை சமூக வேளாண் தொழில் ஈடுபடும் மக்களையும் காப்பது தான். அதனால இங்கிருந்துதான் நம்ம முதல் நிலையில கொள்முதல் பண்ணுவோம். சில பொருட்கள் வெளியில வாங்க வேண்டியதா இருக்கு, நம்ம அவ்வளவு பேர் இல்லை, அவ்வளவு விளைச்சல் இல்லை. அதனால இதுல வந்து நம்ம மாதவன் ஊர் திரும்பியவர், ஆமா, அவரு தலைஞாயிறு பகுதியில நெல் வேளாண்மை கூடுதலான பகுதியில செய்யறாரு. ஒரு சில செம்மை சமூகத்தினரும் நம் முதன்மை அவரு தான். அவரு சான்றா நான் சொல்லலாம், மாதவன் ரவி இந்த ரெண்டு பேரையும் ஒரு சான்றுன்னு நான் நினைக்கிறேன், ஒரு முன்மாதிரி நான் நினைக்கிறேன். அதுல மாதவனுடையது என்னன்னா, செம்மை நெருக்கமான சில குடும்பங்களுக்கு, சில நூறு அல்ல, ஒரு 100 குடும்பங்களுக்கு பக்கம் அரிசி பொறுப்பு மாதவன் எடுத்துக்கொண்டாருன்னே சொல்லலாம். இப்படி ஒரு செயல்பாடு, மாதவன் நெறியவன், அவர் பையன் நெறியவன், அவங்களுடைய செயல்பாடு அப்படிப்பட்டது. அவங்க என்ன செய்யறாங்க, நல்ல முறைய நெல் பயிரிடுறாங்க, அறுவடை செய்யறாங்க, அதை பாதுகாத்து வைக்கிறாங்க, அதை அரிசியாக்குறாங்க. செம்மை வனம், நிலைவனம், அப்புறம் நான் சொன்னபடி செம்மை குடும்பத்தினர் பலர் ஆகியோருக்கு இந்த ஆண்டு முழுவதும் அரிசி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எந்த பற்றாக்குறையும் நமக்கு வர்றதே இல்லை. அதே மாதிரி புளி எல்லா பகுதியிலும் பரவலா கிடைக்குது. மஞ்சள், கொப்பரை, தேங்காய் இதெல்லாம் கொங்கு பகுதியில் கிடைக்குது இல்லைங்களா? ஆமா, அது வந்து மஞ்சள், புளி இதெல்லாமே கூட இந்த முறை நம்ம கூடுதலா நம்ம இந்த உணா காப்புல கொண்டு வர்றோம். மஞ்சள் நீங்க சொன்னபடி கொங்கு பகுதியில இருக்கு. கொங்கு பகுதியோட ஒரு சில இந்த பொள்ளாச்சி மாதிரியான இடங்கள்ல, காங்கேயம் பகுதியில எல்லாம் புளியும் கிடைக்குது. உங்க கோபிச்செட்டிப்பாளையம் பக்கம் கூட கிடைக்கும். அந்த 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 சாலை, சத்தியமங்கலம் கோவை சாலை இருக்குல்ல, அங்கெல்லாம் கூட புளி விளைச்சல் உண்டு. இந்த மாதிரியான பகுதிகளை நம்ம பார்த்து வச்சிருக்கிறோம், எங்கெல்லாம் புளி நம்ம மக்கள் வாழ்ற இடத்துல கிடைக்குது அப்படின்னு. புளியை மொத்தமா அப்படிதான் செய்யப்படுறோம், மொத்தமா அதை கொள்முதல் செய்து பகிர்ந்தளிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். மஞ்சளும் அப்படிதான். ஆனா இந்த நெல் சொன்னது போல இதையும் சொல்லணும். இப்ப ரவி, போடியில இருக்கக்கூடிய ரவி, அவங்களுடைய பங்களிப்பு என்னன்னா, தோரம்பருப்பு, நிலக்கடலை, மிளகாய், இதெல்லாம் அவங்க வந்து ஒரு நம்ம மக்களுக்கு, நம்ம செம்மை குடும்பத்தினருக்கு எப்ப கேட்டாலும் கிடைக்கிறது போல இருந்தது போன ஆண்டு வரைக்கும். இப்ப இனிமேதான் இந்த ஆண்டு இனிமேதான் விளைச்செல்லாம் வரும். அப்படி ஒரு சமூகத்துல ஒரு கூட்டு வாழ்க்கை நடைமுறைகளில் ஒருத்தர், நான் மிளகாய் பருப்பு பாத்துக்கிறேன், நான் நெல் பாத்துக்கிறேன், நான் வந்து நிலக்கடலை எள்ளு பாத்துக்கிறேன் என்று வரும்போது அது எவ்வளவு நிறைவா நிம்மதியா இருக்கு நமக்கு. அவங்களுக்கும் அது தொழிலாயிடுது, நமக்கும் ஒரு முறையான உணவு கிடைக்குது. இல்ல முக்கியமா நம்ம ஒண்ணு பாக்கணும், இப்ப மாதவனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்ப வரைக்குமே 50 ரூபாய் அல்லது 55 ரூபாய்க்கு பொன்னி அரிசி கொடுத்துட்டு இருக்கிறாரு. எங்கேயாவது நடக்குமா இப்ப?
ஏதாவது முழுக்க முழுக்க இயற்கையா விளையிறது அது, இது கூட கிடையாது. அங்க தலைஞர்ல அவருடைய வயல்களுக்கு வந்து சாண எரு கூட போடுறது இல்லை, ஏன்னா பரப்பு அதிகம், அது கூட போட முடியாது. வெறும் மழையில விளையிறது அது. 50 ரூபாய் 55 ரூபாய் ஊர் மக்களுக்கு கொடுக்கறாங்க, அது நமக்கு மட்டும் கொடுக்கல, அந்த ஊர் மக்களுக்கே பொன்னி அரிசி அந்த விலை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சமூக மாற்றம்ன்றது இதானே, ஒரு கருத்தை ஏத்துக்கிறது, அப்புறம் அந்த கருத்தை வந்து எதிர்பார்ப்பு இல்லாம கடைபிடிக்கிறதுன்றது வேற என்ன இதுதானே. அதை பற்றி ஒன்னும் பெருசா வெளியில சொல்லிக்காம அதுல பெரிய விளம்பரம் தேடாம இப்ப இதுவே நான் சொல்றேன், இல்லைன்னா அவங்க இதுல இருந்து என்ன புகழ் தேடிக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட இருந்து நமக்கு உணவுப் பொருள் வரணும், இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது. ரவி அமுதம் அப்படிதான், பருப்பெல்லாம் அவங்க தோரம் பருப்பெல்லாம் குறைந்த விலைக்கு விலை நினைவு இல்லை, ரொம்ப ஒரு பொது சந்தைக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லாத விலையில தான் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. மிளகாயும் அப்படிதான் கொடுத்துட்டு இருந்தாங்க, எல்லா பொருளுமே கடல இருந்தாலும் அப்படிதான் கொடுப்பாங்க. இதுல என்னன்னா குறைந்த விலைன்றத நம்ம எடுத்துக்கூடாது, குறைந்த விலை கூடுதல் விலை இல்ல, பொருத்தமான விலை கிடைக்கணும் உழவருக்கு, ஆனா வெளியில விலை ஏறிடுச்சுன்னு நம்ம ஏத்தக்கூடாது. அது மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க நம்ம பேசுற முடிய தேங்காய் இப்ப சபரிட்ட இங்க பொள்ளாச்சியில சபரிட்ட வந்து இந்த கொப்பரைக்கு பேசியிருக்கிறோம், கொப்பரை தேங்காயாவே கொடுத்துருவோம் மக்களுக்கு, அவங்க ஆட்டிக்கிட்டோம் அப்படின்னு. மஞ்சள் அப்படிதான், அதுவும் சபரிட்டையும் சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம மக்கள் நம்முடைய விளைச்சல் நம்முடைய மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில தான் தொடங்கி இருக்கிறோம். அதே மாதிரி செம்மைவனத்திலயும் பாபநாசத்திலயும் நெல்லிக்காய் அறுவடை நடந்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்ல மாங்காயும் வர ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? ஆமா, நெல்லிக்காய் மாங்காய் ஆமா, இது ரெண்டும் வற்றல் ஆகிறதுக்கான அடிப்படையான பொருட்கள். இதெல்லாமே நம்ம வந்து இந்த உணா காப்புல கொண்டு வந்துடலாம், கொண்டு வர்றோம் நம்ம. ஏன்னா மாங்காய் பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு அங்க ஒரு சரவணனுடைய தோட்டம் பாபநாசத்துல விளைச்சலான விளைச்சல், நான் போய் பாக்குற வீடு முழுவதும் மாங்காய் பழுத்து மணக்குது, உள்ள போனாலே வீடு முழுவதும் கொட்டி கிடந்துச்சு. அது வந்து அப்புறம் ஒரு இன்கூழ் வில்லை மாங்கூழ் வில்லையா செய்தோம், எல்லாமே அப்படி வில்லையா செய்துட்டு இருக்க முடியாது. இப்ப செம்மைவனத்திலயும் மாங்காய் எவ்வளவு விளையும், நம்ம நமக்கே தேவைகள் அதிகம், ஆனாலும் கூடுதலா விளையும். அதை வந்து வற்றலா போடுறது, நம்ம செம்மை சமூகத்துல உள்ள வேற யாரா இருந்தாலும் சரி, அதாவது பாபநாசம் சரவணன் மட்டுமல்ல வேற யாரோடதா இருந்தாலும் அதை வந்து நம்ம இந்த இதுக்குள்ள கொண்டு வந்துருவோம், அந்த உணா காப்பு குழுல கொண்டு வந்துருவோம். அவங்க வற்றல் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அல்லது அடை மாங்காயா கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து நம்ம கொடுத்துடலாம். இந்த மக்கள் வந்து இதை வாங்கி வச்சு பாதுகாக்கணும், இதுதான் மீண்டும் மீண்டும் நான் சொல்றது. அதுதான் இப்ப வந்து ஒருத்தர் உழவு தொழில இருக்கிறாருன்னா அவரே விதைச்சு அவரே தண்ணி பாய்ச்சி அவரே அறுவடை பண்ணி அவரே அதை எப்படிங்க பாதுகாத்து வைக்க முடியும்? ஒரு வருடம் பாதுகாக்கிறது எப்படிங்க? அப்ப அந்த இடத்துலதான் உங்களுக்கு வணிகர்கள் வந்து ஆட்டம் போடுறது, புரியுதா? உங்களுக்கு இந்த பொறுப்பை வந்து தட்டி கழிக்கும் போது அதிகாரம் செய்பவர்கள் தான் ஆட்டம் போடுவாங்க. நம்ம பொறுப்பை தட்டி கழிக்கவே கூடாது, நமக்கு என்ன பொறுப்பு இருக்கோ அதை செய்யணும். அப்ப இந்த மாதிரியான சுரண்டலுக்கு இடமே கிடையாது. மக்கள் வந்து மாங்காய் பருவம் இருக்கு அப்படின்னா நம்ம உணா காப்பு குழுல சொல்லிடுவோம், இது மாங்காய் அறுவடை ஆயிட்டு இருக்கு, அதை வந்து ஒரு உப்புல போட்டு அல்லது காய வச்சு தரணும், மொத்தமா தான் வாங்கணும். நீங்க வந்து சும்மா வந்து ஒரு வேலைக்கு கொடுங்க ரெண்டு நாளைக்கு கொடுங்க அந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாது. உங்களுக்கு என்ன ஒரு 6 மாசத்துக்கு மாங்காயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டு கெடாது. ஒரு முறை தானே கொள்முதல் பண்றீங்க, வாங்கி வீட்டுல ஒரு பானையில போட்டு வைக்க வேண்டியதானே, ஒரு பானையை வாங்கி ஒரு மூலையில வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அது மாதிரி ஒரு 200 குடும்பங்கள் ஒரு 300 குடும்பங்கள் அதிகம் போனா வாங்கினா இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட எவ்வளவு மாங்காய் விளைந்தாலும் இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு விளைச்சல் மாங்காய் விளைச்சல் எவ்வளவு இருக்கோ அது அப்படியே பகிர்ந்தளிச்சிருவோம் நம்ம. அப்ப இது தொழில் செய்யறவங்களுக்கு ஊர் திரும்பியவர்களுக்கு பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரி ஆயிடுதுல்ல. அது மாதிரிதான் நெல்லிக்காய் வற்றல் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வாங்காம மொத்தமா வாங்கி போட்டுக்கணும். நான் கவனமா ஊறுகான்ற சொல்லே இல்லாம பேசிட்டு இருந்தேன், சீர் கவனிக்கலையா நீங்க? வற்றல் வற்றல்னு சொன்னேனே, அது ஏன் சொல்றேன், உலர் பொருளா இருந்தா அனுப்புறது எளிது இல்லையா? இந்த சாந்து பொருட்களை அனுப்ப முடியல, அதுக்கு வந்து கண்ணாடி புட்டி, நெகிழிக்கு போக முடியல, அது கண்ணாடி புட்டியா இருக்கு,
உலர் பொருளா இருந்தது, உலர் பொருளை வாங்கிட்டு அவங்க அங்க போய் ஊறுகாய போட்டுக்கலாம், நேரடியா கூட. ஆமா ஆமா, அப்படி கூட செய்துக்கலாம். அப்ப நம்ம காப்பு குழுல வந்து இந்த ஊர்லயே இருப்பாங்க, அனுப்பி வைக்கணும். உலர் பொருளா இருக்கணும்னு தான் நான் இதுல நினைக்கிறேன். இப்போ தேங்காய் வற்றல் கூட, கொப்பர தேங்காய் சொல்றாங்களா, தேங்காய் வற்றல், அது கூட நான் தேங்காய் எண்ணெய் வேண்டாம்னு தான் சொல்றேன். இந்த உணா காப்பு குழுல தேங்காய் வற்றலா போட்டு அனுப்பி விட்டுருங்க. ஆமாங்க, ஒரு 10 கிலோ வாங்கினீங்கன்னா நீங்க போய் பக்கத்துல செக்கு ஒரு முறை போய் ஆட்டிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. அது ஒரு 10 கிலோன்னா உங்களுக்கு ஒரு 6.5 லிருந்து 7 லிட்டர் எண்ணெய் கிடைச்சிடும். இல்ல அவ்வளவு தேவையில்ல, 5 கிலோ போதுன்னா 5 கிலோ கூட வாங்கலாம். இதுவும் அப்படிதான், இந்த இவங்களுக்கு மக்களுக்கு தெரிய வாய்ப்பு குறைவு. தேங்காய் இல்லையுமே தேங்காய் எண்ணெய் வெள்ளையா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது. நான் சொல்ற எல்லாமே ஒரே அதிர்ச்சியா இருக்கும். தேங்காய் எண்ணெய் வெள்ளையாவே இருக்காது, அப்புறம் தேங்காய் வெள்ளையாவே இருக்காது, காய வச்சா வெள்ளையா மங்கி போகும். இப்ப வெள்ளையா இருக்கிறதுக்காக கந்தகம் போடுறாங்க, அது இந்த பொங்கு பகுதியில எல்லாருக்குமே தெரியும். கந்தகம் போடாத தென்னந்தோப்பு எல்லாம் கிடைச்சா உண்டு. கந்தகம் போட்டுதான் கொப்பர தேங்காய்களை பதப்படுத்துறாங்க, அதனாலதான் உங்களுக்கு வெள்ளையாவே இருக்கு கடையில, அதனாலதான் தேங்காய் எண்ணெய் வெள்ளையா இருக்கு. எல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ கொப்பரை ஆகுது அப்படின்னா ஒரு 10 நாள்ல காஞ்சிடுறது, வெட்டி போட்டா 10 நாள்ல அதிகம் வெயில் காலத்துல. உடனே வாங்கிக்கிட்டாங்க மக்கள், வாங்கிக்கிட்டாங்கன்னா அவங்களும் உடனே எண்ணெயை கிட்ட முடிஞ்சிருச்சு. நீங்க இப்ப பாதுகாத்துட்டீங்க அதை. தேங்காயை பொறுத்த வரைக்கும் நீங்க ஓராண்டுக்குலாம் வாங்க வேண்டியில்ல, ஆண்டு முழுவதும் கிடைக்கும், ஒன்னும் சிக்கலே கிடையாது. அது ஒரு 2 மாசத்துக்கு தேவையானது கூட வாங்கிக்கலாம். இப்ப எல்லா கடையிலயும் பல உணவுப் பொருட்கள் 1 ரூபாய் பாக்கெட்ல, அதாவது சின்ன பொட்டலமா கிடைக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப சாப்பிட போறோம்னா உடனே கடைக்கு போய் 1 to 5 ரூபாய்க்குள்ள இருக்கிற வறுத்த உணவுகள், ஊறுகாய், இந்த மாதிரி உடனே வாங்கி உபயோகப்படுத்துறாங்க. எந்த பொருளையும் வீட்டுல வாங்கி வச்சுக்கிறதே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி கடைகளும் அதிகாலையில இருந்து இரவு 11 மணி வரைக்குமே திறந்திருக்கு. மக்களிடையே இருக்கும் பரபரப்பு மற்றும் நேரமின்மை இதெல்லாம் காரணமா சொல்லிட்டு மாத தேவை வார தேவை போய் இப்போ ஒரு வேளைக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கிக்க பழகிட்டாங்க. இதுல இருக்கிற சிக்கல்கள் பற்றி உங்க பார்வை என்ன? இது அடிப்படையில ஒரு பொறுப்பின்மைன்னு தான் நான் நினைக்கிறேன். சமூகமே பொறுப்பற்று ஒரு வகையில் சொல்லணும்னா, இது சற்று கடுமையான சொல் தான் நான் சொல், நம்ம ஒரு பெற்றோர் குழந்தைகளை திட்டுற மாதிரி நினைச்சிட்டு கேட்கணும். ஒரு பொறுப்பு இல்லாம ஒரு ஊதாரித்தனமா தெரியறதுன்னு சில குழந்தைகளை சில நேரங்கள்ல திட்ட வேண்டியிருக்கும். அது போலதான் ஒரு சமூகத்துடைய இந்த தன்மைன்றது. அது ஏன் நான் இவ்வளவு கடுமையா சொல்றேன்றத நான் விளக்குறேன். அதாவது கடைன்றது என்னங்க, ஒரு கடை அங்காடி அப்படின்றது என்ன, அதோடைய அடிப்படை என்ன? நம்ம ஒரு ஒரு சமூகத்திற்கு தேவையான பொருட்கள் நிறைய இருக்கு. இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் உற்பத்தி மற்றும் விளைவிக்கும் இடங்கள் வேறு வேறா இருக்கு. அந்த எல்லாத்தையும் ஒரு ஒன்று திரட்டி ஒரு சமூகத்துக்கு வழங்குவது, இதுதான் அங்காடியோடைய அடிப்படை நோக்கம். இது சந்தையா இருக்கலாம், அங்காடியா இருக்கலாம், ஒரு கடையா இருக்கலாம், இதுதான் அடிப்படை நோக்கம். இதுக்கு மேல அதுக்கு எந்த விதமான நோக்கமும் இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா அது சிக்கல் ஏற்படுத்தும். இப்ப என்ன நடக்கு, இதற்கு முன்பு நம்ம மரபொழிப்பட்ட வகையில எப்படின்னா வெவ்வேறு பகுதிகளிலிருந்து விளைபொருட்களும் உற்பத்தி பொருட்களும் ஒரு இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு சுழற்சி முறையில வரும், அதுதான் அங்காடி. இன்றும் கூட இந்த கொங்கு பகுதியிலாம் புதன் சந்தை, திங்கள் சந்தைன்னு ஊர் பேர்களே இருக்கு. அவரான சந்தைகள் தமிழகம் முழுவதுமே சில ஊர்களில் நடந்தது உண்டு. அதோடைய அடிப்படை என்னன்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு ஒரு முறை அங்க போனா போதும், அங்க வெவ்வேறு பகுதிகளை சேர்ந்த பொருட்கள் வந்திருக்கும், வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடணும். அந்த ஒரு மாதத்துக்கு அல்லது ஒரு வாரத்துக்கு தேவையானதை வாங்க வேண்டிய வாங்கிட்டு வர பொறுப்பு அன்னைக்கு எல்லாருக்கும் இருந்துச்சு. இது அழுகும் பொருட்கள், நான் சொல்றது காய்கறி முட்டை போன்றவற்றுக்கு இது. அந்த அழுகா பொருட்கள் உள்ளது, உணவு விலை மற்ற தானியங்கள் போன்றதெல்லாம் வந்து
ஆண்டுக்கு ஒரு முறை தான் கொள்முதல் செய்யற வழக்கம் இருந்துச்சு. என்ன, நான் ஏற்கனவே சொன்னபடி அது நிலம் பொழுது ஆகியவற்றோடு தொடர்புடையது. அது எப்ப விளையுதோ அப்பதான் நம்ம கொள்முதல் செய்ய முடியும். இப்ப ரெண்டா வச்சுக்கோங்க, ஒன்று உலர் பொருட்கள், இன்னொன்று அழுகும், அதாவது ஈரப்பொருட்கள், அந்த அழுகும் பொருட்கள். இந்த அழுகும் பொருளே வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது 10 நாளைக்கு ஒரு முறை தான் நம்ம வாங்கி வச்சுட்டு இருந்தோம். இவ்வளவுதானங்க பொருள். ஒரு குடும்பத்துக்கு தேவையானது ஒண்ணு உலர் பொருளா இருக்கும், இல்லைன்னா அழுகும் பொருளா இருக்கும், வேற என்ன இருக்க போகுது? ரெண்டுதான். உணவுப் பொருளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், இது வந்து ஒரு பொறுப்பான ஒரு வாழ்க்கை முறையா இருந்துச்சு. இதுல ஊதாரித்தனம் மிக குறைவாக, மிக குறைவே இல்லது இல்லை, ஊதாரித்தனமாவே இருக்க முடியாது. இந்த ஊதாரின்றது நான் எந்த பொருள்ல சொல்றேன்னா, பணம் இருக்குன்றதுக்காக விசிறி எரியறது, அப்புறம் எப்போ வேணாலும் பணம் இருந்ததுன்னா எதையும் வாங்கலாம்னு நினைக்கிறது, அந்த எண்ணத்தை தான் நான் ஊதாரித்தனம் சொல்றேன். அதாவது பணத்தை ஒரு பெரிய அதிகாரமா கருதி கொண்டு விரயம் செய்தலைத்தான் நான் சொல்றேன். இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் சில பழங்கள் வாங்கணும் அப்படின்னா, அது அந்த குடும்பம் எப்படி திட்டமிடும்? இனிமே அடுத்த இன்னும் ஒரு ஒரு வாரம் 10 நாள் கழித்து தான் நமக்கு அந்த பொருள் கிடைக்கும் அப்படின்னா, அந்த திட்டமிடல் எப்படி இருக்கும்? எவ்வளவு பொறுப்பா இருக்கும் அது? அப்புறம் ஒரு அங்காடிக்கு போகணும்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பயணிக்கணும், அங்க போகணும். அந்த ஞாயிறுனா ஞாயிறு வீட்டுல இருந்து கிளம்பி அவ்வளவு தூரம் போயிட்டு வர்றதுக்கு மாலை ஆயிடும். அப்போ அதுல வந்து நேரம், உழைப்பு, பொருள் ஆகியவற்றின் மீது ஒரு அக்கறை இருந்தது. உலர் பொருட்கள் அப்படித்தான், நெல்லா வாங்கி வச்சுக்கணும், சாமையா வாங்கி வச்சுக்கணும், பருப்பு, இதெல்லாம் வந்து ஆண்டுக்கு இனிமே அடுத்த தை மாதம் தான் கிடைக்கும், அடுத்த சித்திரை தான் கிடைக்கும் எனும்போது அந்த பொருள் எவ்வளவு பொறுப்பா கையாளப்படுது? இதது விரயமே கிடையாது. அப்போ கீழே சிந்தறதுக்கு சிந்தனா கோபம் வரும். நீங்க இன்னைக்கெல்லாம் அந்த வழக்கம் இல்லை, சாப்பிடும் போது தட்டுல இருந்து கீழே சோறு சிதறிடுச்சுன்னா அது வழக்கு சொல் என்ன சொல்லுவாங்கன்னா, தரித்திரம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அது அப்படி அதுக்கு என்ன பொருள்னா, இப்படி விரயம் பண்ணீங்கன்னா நாளைக்கு உனக்கு சோறு இல்லாம போயிடும் அப்படின்னு ஒரு நாலு பருக்க சோறு சிந்தனுச்சுன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் என்னுடைய சிறு வயதுலயே நான் பார்த்துருக்கிறேன், கீழே சிந்துனா பெரியவர்களுக்கு கோபம் வரும் கண்டிப்பாங்க. ஒரு பால் எடுத்துட்டு வரும்போது கீழே ரெண்டு துளி சிந்திருச்சுன்னா அடியே விழும். அப்படிதான் இருந்தது. ஏன்னா அந்த பொருள் கிடைக்காது, உடனே கிடைக்காது, கையில பணம் இருந்தாலும் கிடைக்காது. இவ்வாறு இருக்கும்போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து அந்த உணவுப் பொருட்களின் மீது பொறுப்பு இருந்துச்சு, அக்கறை இருந்தது. ஆனால் இன்னைக்கு நீங்க சொன்னதுதான், காலையில அதிகாலையில கடை திறக்குது, இரவு 11 மணி வரைக்கும் இருக்கு, எப்ப வேணா போய் வாங்கிக்கலாம், எதை வேணா வாங்கலாம். காலையில காலையிலைக்கு தேவையான உணவுப் பொருளை காலையில வாங்குறாங்க, மதியத்துக்கு தேவையானதை மதியம் வாங்குறாங்க, இரவு ஒரு முறை வாங்குறாங்க. நீங்க பாருங்க, ஒரு நாளைக்கு இந்த குடும்பங்கள்ல கடைக்கு எத்தனை முறை போகிறாங்க? எல்லா குடும்பங்கள்லையும் நான் கேட்கறேன், இந்த செவி கேட்டுட்டு இருக்கிறவங்களே, ஒரு நாளைக்கு எத்தனை முறை கடைக்கு போக வேண்டியிருக்கு? அத்தனை முறை நீங்க விரயம் செய்யறீங்க. அதுதான், அதுக்கு வேற எந்த பொருளுமே கிடையாது. உங்களுடைய நிதி, உங்களுடைய உணவுப் பொருளின் தரம், உங்களுடைய உடல் நலம், உங்களுடைய மனப்பக்குவம், குறைந்த அளவுக்கான மன முதிர்ச்சி, இது எதுவுமே இல்லைன்னு தான் அதுக்கு பொருள். அப்புறம் அன்னைக்கு பாக்குறோம், ஒருத்தர் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வராருன்னா அவருக்கு அழைப்பு, வரும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. இது என்ன இப்ப புரியல இது எனக்கு, அது எப்படி நீங்க வந்து வெளியில போகும்போதெல்லாம் கடைக்கு போக முடியும், போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துரு, போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துரு அப்படின்றது, இதெல்லாம் இதெல்லாம் ஒரு அசிங்கமா இல்லையா, ஒரு அவமானமான ஒரு நடவடிக்கை என்ன பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு அவ்வளவு என்ன பொருள் தேவைப்படுது ஒரு நாளைக்கு வீட்டுல? ஏன் அவ்வளவு தேவைப்படுது? நீங்க உணவு சாப்பிடுறீங்க அப்படின்னா அது திட்டமிட முடியாதா? ஒரு அடுத்த 10 நாளைக்கு என்ன வேணும்னு கூட தெரியாதா? ஒரு ஒரு 5 நாட்களுக்கு திட்டமிட முடியாதா? காய்கறிகளை எடுத்துட்டாலே, எந்த காய்கறி ஒரு 5 நாளைக்கு கிடாது. அது ஒரு முறையா வச்சுட்டு இருந்தா போதும், ஒரு இந்த தட்டுக்கூடை, பிரம்பு கூடைகள் இது மாதிரி வைத்து, ஒருவேளை தூடு அதிகமா இருக்குன்னா கொஞ்சம் மணல் கொட்டி அதுல கொஞ்சம் மணல்ல தண்ணி தெளிச்சுட்டு அது மேல அந்த கூடையை வச்சுட்டா கிடாது. அப்படிதெல்லாம் தான் வைப்பாங்க முன்னாடி. முன்பெல்லாம் என்ன அன்றாடமா காய் வாங்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு ஏதோ குளிர்பட்டி இருக்கு அதனால ஒரு வாரத்துக்கு காய் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கு இந்த கூட்டம். அதெல்லாம் கிடையாது. அன்றாட காய் எந்த ஊர்ல கிடைச்சது? எல்லாருமே 5-6 நாட்களுக்கு காய் வாங்கி வச்ச சமூகம் தான் அது. அதை பாதுகாக்கிற முறைன்னு இருக்கு, கொஞ்சம் மணல் கொட்டி அதுல தண்ணி தெளிச்சுக்கணும், அது மேல ஒரு பிரம்பு கூடைய வச்சு அது மேல வச்சு வச்சுட்டு நேரடி வெயில் படாம வெளிச்சம் படாம ஒரு துணியை போட்டு மூடி வச்சா அது நல்லாதான் இருக்கும். 5 நாட்கள் 6 நாட்கள் கிடாது.
இதெல்லாம் என்ன அப்படியே புதுசா இந்த மனித கூட்டம் பிறந்துச்சா, 10 ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த பிள்ளைங்க எல்லாம் பிறந்து, ஐயோ நாங்க காய்கறி எல்லாம் எப்படிங்க பத்திரமா வச்சுக்கிறது அப்படின்னு திணறிட்டு இருக்கிற, இதெல்லாம் திமுறல செய்யறது. இதோட விளைவு என்னன்னா காய்கறிகள் நீங்க பாருங்களேன் வீட்டுல இது எவ்வளவு வேடிக்கையா இருக்கு. வீட்டுக்கு வீடு குளிர்பட்டி இருக்கு, அது எதுக்கு ஏன் வாங்கினீங்கன்னு கேட்டா அடிக்கடியே பொருள் வாங்க முடியாது, வாங்கி பத்திரமா வச்சுக்கணுன்றாங்க. இதே வீட்டுல மனுஷன் வெளியில போனான்னா வரும்போது இதை வாங்கிட்டு வந்துருன்றாங்க. நீதான் வீட்டுல 10 நாளைக்கு தேவையானது பாதுகாக்கிறதுக்கு கருவி வச்சிருக்கிய, அப்புறம் எதுக்கு வெளியில போறப்பெல்லாம் கடைக்கு அனுப்புற, ஏதாவது பொருத்தமா இருக்கா பாருங்க. இது வெறுமனே ஒரு இதுதான் சொன்னேன்னா ஒரு பொறுப்பே கிடையாது, கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாது. ஒரு பொருள் நம்ம வீட்டுக்குள்ள வரணும்னா அதை பற்றி தெளிவான பார்வை வேணும். இந்த பொருள் இந்த வீட்டுக்குள்ள வரணுமா, ஏன் வரணும், அது எத்தனை நாள் இருக்கணும், அது எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு அந்த பார்வை மிக அடிப்படையானது. இந்த நினைக்கிறப்பெல்லாம் போய் கடையில வாங்குறது, 1 ரூபாய்க்கு வாங்குறது, 2 தேங்காய் எண்ணெய் எல்லாம் 2 ரூபாய்க்கும் 1 ரூபாய்க்கும் வாங்கணுமாங்க, இந்த கூட்டத்தை என்ன செய்யறது. தேங்காய் எண்ணெய் முன்னாடி எப்படி வச்சிருந்தாங்க, செக்குல போய் ஆட்டிட்டு வருவாங்க, ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு தேவையானதை ஆட்டி வச்சுக்குவாங்க. கொஞ்சம் வாடை அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெள்ள துணியை கட்டி வெயில காய வச்சிருவாங்க. சரிதானே, உங்க பகுதியில உண்டு தானே. கடலெண்ணெய், நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் இது எல்லாமே ஒரு 2 மாசத்துக்கு கெடாது முறையா, எல்லாத்துக்குமே பதப்படுத்துற முறை இருக்கு, நம்ம அதை தனியா பேசுவோம். ஒரு பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கான பல முறைகள் இருக்கு. இன்னைக்கு பார்த்தா இங்க தேங்காய் விளைஞ்சு தள்ளுது, தானா தேங்காய்க்கு விலை இல்லை, தேங்காய்னா கடையில கிடைக்குது, அது தேங்காய்ன்னே இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு இதெல்லாம் கண்டு காணாம என்னால போக முடியல, இவ்வளவு தேங்காய் விளையுது, இவ எதுக்கு கடையில் தேங்காய்ன்னு வாங்குறான், எதுக்கு தேங்காய், அது தேங்காய்னே கிடையாது. அப்ப என்ன, அந்த கொப்பரைய வாங்கி செக்குல ஆட்டுறதுக்கு நமக்கு முடியல. சரி என்ன, இதெல்லாம் செய்ய மாட்டேன், உனக்கு காய்கறிக்கு திட்டமிட மாட்டேன், எண்ணெய்க்கு திட்டமிட மாட்டேன், அரிசி பருப்புக்கு திட்டமிட மாட்டேன், நீ என்னத்தான் திட்டமிடுற வாழ்க்கையில, இதை தவிர இதை விட எது பெருசு, இதை விட சிறப்பானது முக்கியமானது உன் உடல் உணவு, இதை விட உனக்கு அப்படி என்ன முக்கியமா இருக்கு. தென் வெட்டி கேளிக்கைகள் ஈடுபடுறது, கடன் வாங்கிட்டு திரியறது, இதுக்கு நேரம் ஒதுக்க முடியுது. உட்காந்து ஒரு 10 நிமிடம் குடும்பமா உட்காந்து ஒரு அடுத்த 10 நாளைக்கு நம்ம வீட்டுல என்னென்ன சமைக்கலாம் அப்படின்னு பேசுறதுல என்ன சிக்கல் இருக்கு. இப்ப நம்ம சமயவனத்துல இந்த நடைமுறை கொண்டு வந்திருக்கிறோம், உங்களுக்கு வர்றவங்களுக்கு தெரியும், முடிந்தவரை திட்டமிட்டுருவோம் அடுத்த 1 வாரத்துக்கு என்ன உணவுகள், என்ன அடுத்த 15 நாட்களுக்கு என்ன, அடுத்த 10 நாட்கள் 1 மாதத்துக்கு என்னன்னு ஒரு தோராயமான திட்டமிடல் இருக்கும். ஒரு கொண்டைக்கடலை வேணும், மொச்சை வேணும், அல்லது ஒரு கோதுமை மாவு வேணும் அப்படின்னா அதை எழுதிக்கிறோம். இப்ப நம்ம அங்க சிறுவர்களே வந்து சரக்கு என்னென்ன மளிகை உணவுப் பொருள் இருக்குன்றது மரபு கல்வியில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் அவங்களே மொத்தமா எல்லா பொருட்களோட பட்டியல் எடுத்துருவாங்க, எடை போட்டு வைப்பாங்க. நீங்க இத்தனைக்கு சமயவனத்துல ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு 30 பேருக்கு உணவு அன்றாடம் சமைக்கிறோம், என்ன ஒரு நாளைக்கு அப்போ 90 பேருக்கான உணவு 3 வேளை, அப்போ 1 மாதத்துக்கு எத்தனை பேருக்கான உணவு சமைக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 2700 பேருக்கான உணவு இல்லையா. இவ்வளவு பேருக்கு உணவு அன்றாடம் சமைத்து கொண்டிருக்கக்கூடிய அங்கேயே அங்க அங்க எவ்வளவு பொருள் இருக்கும், அரிசி எவ்வளவு இருக்கும், பருப்பு எவ்வளவு இருக்கும், இதெல்லாம் பராமரிக்கிறது சிறுவர்கள் தான் பாத்துக்கிறாங்க, சிறுவர்களுடைய பொறுப்புல தான் விட்டுருக்கோம். அமாவாசைன்னா எடுத்து காய வச்சிருவாங்க, திரும்ப கொண்டு வந்து சொல்லுவது, அது ஒரு பொறுப்பான பணிங்க. இதெல்லாம் தான் கத்துக் கொடுக்கணும் சமூகத்துக்கு. அங்கேயும் அப்படிதான் இருந்துச்சு முன்பெல்லாம், என்னன்னா யாராவது செங்கிப்பட்டி வந்துட்டா போதும், நில்லு 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 அங்கேயே நில்லு, ஒரு பட்டியல் அனுப்புறம் வாங்கிட்டு வந்துருங்க, அவர் வாங்கிட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் மாலை யாராவது செங்கிப்பட்டி வந்துட்டேன்னு கூப்பிட்டா போதும், கொஞ்சம் இருங்கன்ட்டு ஒரு பட்டி, யாராவது தஞ்சாவூர்ல இருக்கேன்னு சொல்லிட்டா போதும், தஞ்சாவூர்ல இருந்து வாங்கிட்டு வாங்க, இது போக கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்புற ஏதாவது வேணுமான்னு வேற கேட்பாங்க. யாரு கேட்டாலும் 2 பொருள் சொல்லிட்டு தான் இருந்தோம். இதெல்லாம் தவிர தச்சங்குறிச்சிக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறதுக்கு 2 ஆள் அனுப்பணும், இவ்வளவு எப்படித்தான் இருந்தது. அதாவது நான் ஒன்று தொடக்கத்திலேயே மிக தெளிவான ஒரு கருத்தோட திறந்து வந்தவன் அல்ல, நானும் இங்கிருந்து தான் வந்திருக்கிறேன், நானும் இங்க உள்ள எல்லா நான் ஊதாரித்தனம் சொன்ன அந்த ஊதாரித்தனத்தில் ஈடுபட்டவன் தான் நானும், அதனாலதான் கூடுதலான உரிமையோட நெருக்கத்தோட இதை
கண்டித்து சொல்றேன். இப்ப அதெல்லாம் வந்து ஒரு பொறுப்பற்றத்தனம்னு புரிஞ்சுக்கிட்டு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கணும். இந்த பார்வை முதல்ல வேணும். கடைகளை பத்தி ஒரு பார்வை வேணும். கடை என்பது மனிதர்களுடைய பொறுப்பின்மைக்கு ஒரு வளர்ப்பு தாயா மாறிட்டான். கடை மாறிடுச்சு. இன்னைக்கு நீ எவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்கியோ அந்த அளவு கடை அதிகமா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா அதிக நேரம் திறந்திருக்கும். ஒரு ஒரு ஊர்ல கடைகள் குறைவாக இருக்கின்றன அப்படின்னா அந்த ஊர்ல மக்கள் பொறுப்பா இருக்காங்கன்னு தான் பொருள். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் நான் புரிஞ்சுக்குவேன். உணவகங்கள் குறைவா இருக்குன்னா அந்த ஊர்ல வீட்டுல சாப்பிடுறாங்க. மளிகை கடைகள் குறைந்த நேரத்துக்கு தான் திறந்திருக்கு அப்படின்னா அந்த ஊர்ல மக்கள் பொறுப்பா இருக்கிறாங்க. ஊதாரித்தனம் குறைவு. எங்க விடிய விடிய கடை இருக்கோ அந்த ஊர்ல விளங்காதது கூட்டம் நிறைய இருக்கு. அது நினைச்சா போய் வாங்கும், போற வரவுண்டெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லணும், ஒரு பட்டியல் அனுப்பி விடும், எவ்வளவு வாங்கிட்டு வந்தாலும் பத்தலன்னு சொல்லும். இதனால அந்த பெரு நிறுவனங்களுடைய அட்டுழியம் அதிகமாயிடுச்சு. நீங்க பாருங்க, தேங்காய் எண்ணெய், வடலை கட்டி, அத சோப்பு குளியல் குடில் பொடி, வடலை கட்டி, ஊறுகாய், இதெல்லாம் ஒரு கொடுமை. ஊறுகாய் எல்லாம் வாங்கணும் கடையில ₹1 இருந்திருக்கு பாத்தீங்களா. ஒரு 10 எலுமிச்சம்பழத்தை வாங்கி அதை உப்புல போட்டு ஒரு பெட்டியில வைக்கிறது, ஒரு ஏதோ கண்ணாடி பொட்டிலையோ பீங்கான்லயோ வைக்கல, என்னதான் சிக்கல் இருக்கு? யாருக்கு என்ன சிக்கல் இருக்கு? அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இல்ல மாங்காய் உங்களுக்கு பிடிக்குமா? மாங்காய் காய்க்கும் போது அதை ஊறுக உப்புல போட்டு வைக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு? மாத கணக்கா இருக்கும் இருக்கு இல்லையா? இது ஒரு பொறுப்பான ஒரு சமூகத்துடைய அணுகுமுறையா இருக்கு. நீங்க ஊறுகான்னு வாங்குறீங்களே அது ஊறுகாயே கிடையாது. மிளகாய் எவ்வளவு வேணாங்க? நான் முன்பெல்லாம் மரபு கூடல உரைகள்ல சொல்றேன், மிளகாய்த்தூள்னு ஒண்ணு வருது இல்ல, பல்வேறு பெயர்கள்ல நிறுவனங்களோடது, அது மிளகாய் தூளே இல்ல, அதுல மிளகாயும் மிளகாய் கலப்படம் செய்யப்பட்டது. அது மல்லித்தூள்ல மல்லி கலப்படம் பண்றாங்க, மஞ்சத்தூள்ல மஞ்சளை கலப்படம் பண்றாங்க. மூலப்பொருளே வேற, மஞ்சள் மிளகாய் மல்லி எல்லாம் கலப்படம் பண்ற அளவுக்கு தான் கலக்குறான். இதெல்லாம் வாயில வச்சாலே தெரியுது நமக்கு. மிளகாப்பொடி நீங்க நுனிநாக்குல இந்த கடையில வாங்கினதை வந்து நுனிநாக்குல எடுத்து ஒரு துளி வச்சு பாருங்க, எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும், சுருக்குன்னு இருக்கும். அதாவது எளிமையை கண்டுபிடிக்கிற வழி, ஒரு ஊசியால குத்துன மாதிரி இருக்கும், ஒரு 4 ஊசி வச்சு குத்துன மாதிரி இருக்கும் இந்த மிளகாய். பெருநிறுவனங்கள் தரக்கூடிய மிளகாய் பொடி. மாறாக நீங்க மிளகாய் வாங்கி அதை அரைச்சு அதே மாதிரி நுனி நாக்கில் வச்சு பாருங்க, ஊசியால குத்துன மாதிரி இருக்காது, அப்படியே நாக்கில் பரவும், அந்த உரப்பு வந்து பரவும். இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இயற்கையான அல்லது முறையான உணவுப் பொருளுடைய சுவை வந்து பரவும், உடம்பு வந்து அதை இழுக்கும், அதை பரவ செய்யும் நாக்கு. ஊசி வச்சு குத்துற மாதிரி மட்டும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் இருக்குது அப்படின்னா அது வேதிப்பொருள். அது இந்த மிளகாய் பொடி மல்லிப்பொடி வாங்கினதுவே ஒரு கொடுமை. இப்ப எந்த அளவு ஆயிடுச்சுன்னா ரசப்பொடி எல்லாம் கடையில வாங்குது. ரசப்பொடி இறைச்சி மீனுக்கு கோழிக்கு தனியா, ஆட்டிறைச்சிக்கு தனியா. அதுலயே பாருங்க, அவன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு அதுக்கான காலம் போட்டிருக்கிறான். ஓராண்டு போட்டிருக்கிறானா? அதோடைய என்னது, அதோடைய திறன் எவ்வளவு காலம் இருக்கும் அப்படின்றது ஓராண்டு இருக்கு இல்லையா? இத நீ செஞ்சா என்ன? அவன் மட்டும் என்ன அண்ணனுக்கு அரைச்சா கொடுக்குறான்? அதே அப்ப அந்த மிளகாய நீ வீட்டுல வாங்கி வச்சு காய வச்சு அரைச்சு வச்சாலும் அது ஓராண்டுக்கு இருக்கும் தானே? அவன் என்னைக்கு அது மிளகாய் வாங்கினானே தெரியல, அது என்னன்னே தெரியல. அது அடைச்ச பிறகு ஓராண்டு அல்லது 6 அது பயன்படுத்தலான்னு சொல்றாங்க. நீ கடையில இன்னைக்கு வாங்கி, இது என்ன இந்த மக்களோட இதை பாருங்க, புதுசு அப்படிம்பாங்க. எங்கன்னா இவன் கடையில வாங்கினதுனால அது புதுசு. இன்னைக்கு காலைல போய் இவர் கடையில வாங்கிட்டாரு, அதனால அது புதுசு. கடைக்காரர் எப்ப வாங்கினாருன்னு தெரியாது, அவன் எப்ப செஞ்சான்னு தெரியாது. அவன் ஒரு தேதி போடுறான் இல்லையா, ஒரு 12/4/2022 ஒரு தேதி, இது எப்ப அடைக்கப்பட்டதுன்னு. அந்த தேதியிலதான் அடைச்சானன்றது யாருக்குமே தெரியாது. இதுல எதுக்குமே உறுதி கிடையாது. ஆனா இது என்ன சொல்லுது, புதுசு மிளகாய் தூளுங்குது. இதெல்லாம் நம்ம எங்க போய் சொல்றது?
அதுக்கு மிளகாயோ மல்லியோ மஞ்சளோ நம்ம வாங்கி வச்சுக்கணும், பாதுகாத்து வச்சு. என்ன ஒரு 10 பொருள் இருந்துருமா அடிப்படையான உணவுப் பொருள், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அதுக்கு ஒரு ஒரு நாள் ஒதுக்கி, ஆண்டுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒதுக்கி அத வாங்கணும். அப்புறம் மாதத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ அதை உலர்த்தி எடுத்துக்கணும், பொடியாக்கிக்கணும் என்ற இடத்துக்கு வர்றது வெறுமனே உணவு பாதுகாப்பு அல்ல, உணா காப்பு அல்ல. அது அடிப்படையில ஒரு பொறுப்பான ஒரு குடும்பமாக வாழ்வதற்கான ஒரு முன்னெடுப்பு. அதுதான் இதுல கவனிக்க வேண்டும். நீங்க பொறுப்பு இல்லாம தெரிஞ்சிட்டு இருந்தா உங்களை சுரண்டுவதற்கென்று உள்ள நிறுவனங்கள் வளர்ச்சி அடையதான் செய்யும், மேலும் மேலும் உங்கள் உடல் நலனோடு அவை விளையாடத்தான் செய்யும். இந்த செயல் திட்டத்தோட முதன்மையான நோக்கம் உணவு பாதுகாப்பு தான். உணவுப் பொருள் விலையேற்றத்துல வெளியில விலை ஏறினாலும் நாம நம்ம குழுவுல வந்து விலை ஏற்ற மாட்டோம். அதாவது விலை கொள்கை ஒரே சீரா இருக்கும். இது ஒரு சமூக கூட்டு வாழ்க்கைக்கான செயல் திட்டங்காட்டி தொழில் செய்வதும் வேளாண்மை செய்வது விற்பது எல்லாமே நம்ம தான். வெளி சந்தைக்கு இதை எடுத்து போக மாட்டோம். அதே மாதிரி இந்த ஒரு நிலையில இந்த குழுவோட எண்ணிக்கைய வரையறுத்துருவோம், அவ்வளவுதான். அதாவது வெளியில இருக்கிறவங்களுக்கு நம்ம பொருள் கொடுக்க மாட்டோம். அப்புறம் இந்த மரபு உணவு பதப்படுத்தல மீட்டெடுக்கிறது தான் வந்து இதனோட நோக்கமே. நம்ம இத காய வைக்கிறது, அந்த வருடத்துக்கு ஒரு முறை கிடைக்கிற உணவுப் பொருட்களை வந்து காய வைக்கிறது, அதுக்கு தகுந்த கொள்கலன்களான அந்த கத்தாயம், அப்புறம் அந்த குதிர், இது மாதிரி இந்த கொள்கலன்ல வந்து சேகரிச்சு வைக்கிறது, வற்றல் வற்றலா ஆக்கி பயன்படுத்துறது, அப்புறம் ஊறுகாயா பயன்படுத்துறது, இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அந்தந்த இடங்கள்ல இப்ப நெல் அரிசி தலை ஞாயிறுல கிடைக்கும் சொன்னீங்க, கடலை ஒரு சில இடங்கள்ல கிடைக்கும், மிளகாய் மல்லி இதெல்லாம் ஒரு சில இடங்கள்ல கிடைக்கும், மஞ்சள் கொப்பரை இதெல்லாம் அவங்கவுங்க பகுதியில எது சிறப்பா விளையுதோ அத அவங்கவுங்க அக்கறையா பயிரிட்டு விளைச்சலை பெருக்கி இத தொழிலா செய்யணும். இந்த செயல் திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஈடுபடுத்தணும். நீங்க இவை தவிரவும் பனைப்பணியும் இதுல ஒரு ஒரு அங்கம் செல்வி. நம்ம பனைப்பணியும் இந்த வேளிர்குழு போன்ற ஒன்றுதான். நம்ம கருப்பட்டி முன்னெடுப்பு செய்தோம் இல்லையா, நம்ம கருப்பட்டி பொங்கல், அப்புறம் கருப்பட்டி பற்றி சில உரையாடல்கள் எல்லாம் நம்ம வெளியிட்டோம். அதுல வெதுப்பு உணவுகள்லாம் கருப்பட்டியை செய்வதற்கானதை நம்ம தொடங்கி வச்சிருக்கிறோம். அதுல இப்ப இதுல அதுவும் உண்டு, உணாக்காப்புல வந்து பனையை ஒதுக்கிட முடியாது. அது நான் ஒரு நினைவூட்டலுக்காக சொல்றேன். அந்த மாதிரி நம்ம நம்முடைய மரபொழிப்பட்ட பொருள் எதுவா இருந்தாலும் அதை நாம் ஒரு காத்து அதை மக்களோட பகிர்ந்து கொள்ளுதல் என்பதுதான் இதோடைய நோக்கம். இன்னும் இது பல தளங்களுக்கு விரிவாக நம்ம எடுத்து செல்ல வேண்டியிருக்கு. அதை நம்ம எடுத்துட்டு போவோம். அதுக்கான சில அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறோம். சின்ன சின்ன கட்டமைப்புகள் தான், பெரிய கட்டமைப்பு ஒன்றும் இல்லை, சின்ன எளிமையான கட்டமைப்புகளை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு நம்முடைய இந்த உரையாடல் என்பது மக்களுக்கு இதை பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுக்கும். அடுத்தடுத்த உரையாடல்கள் வழியாக நம்ம இன்னும் கூடுதல் ஆழத்துல இதை பற்றி நம்ம பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன். இறுதியா இந்த செயல் திட்டத்தை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த உணாக்காப்பு குழு செயல் திட்டம் என்பது ஒரு மரபு வாழ்வியலை நோக்கி மக்களை ஈர்ப்பதற்கான செம்மையின் செயல்பாடுகளில் ஒன்று. அது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் என்ன விதமான பொருள் உணவு சிக்கல்கள் எழும் என்பதனை பற்றி நம்ம ஓரளவு புரிந்து கொண்டு அதற்கேற்ப இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது இன்றைக்கு எவ்வளவு தேவை என்று நீங்க நினைக்கிறீங்களோ அதை விட மிக மிக கூடுதலாக இது எதிர்காலத்துக்கான தேவையாக இருக்கும். அது எதிர்காலத்தில் இப்படியான சூழல் வரும்போது அது புரியும் உங்களுக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு எளிமையா இதை தொடங்குறோம், ஆனா இது வளர்ச்சி அடைய வேண்டும். வளர்ச்சி அடைந்து ஒரு நல்ல ஒரு உறுதியான கட்டமைப்பா இது மாறணும். மாறும் பொழுதுதான் எதிர்காலத்துல நெருக்கடிகள் வரும்பொழுது, உணவுப் பொருள் பற்றாக்குறை, விலையேற்றம், பணத்திற்கான மதிப்பு குறைவு, நிதி பற்றாக்குறை, வேற இயற்கை பேரிடர்கள் இதெல்லாம் வரும்பொழுது நம்மிடம் பற்றாக்குறை இருக்காது, நமக்கு நிறைவான உணவு இருக்கும்.
அது அதுவரை ஒரு பயிற்சி காலம், அதுதான் சூழல், நாம் சந்திக்க போக சூழல் அதுதான். அதுவரை நாம இது ஒரு பயிற்சியா களம் போல உங்களுக்கு இருக்கும். ஒரு கூட்டு வாழ்க்கைன்னு என்ன, ஒருத்தருடைய ஒருத்தருடைய சுமையை எப்படி பகிர்ந்துக்கிறது என்பதற்கெல்லாம் இது ஒரு பயிற்சி களமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையோட இதுல ஈடுபடணும்னு நான் மக்களை நம்ம செம்மை சமூகத்தினரை கேட்டுக்கிறேன். அது வெறும் உணவு பொருள் பற்றிய கருத்து மட்டுமல்ல, ஒரு சமூக கட்டமைப்பு எப்படி இருக்கணும், எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு ஒரு செயல் திட்டம் வடிவமைக்கப்படும் போது அதுல என்ன உங்களுடைய பொறுப்பு என்பவற்றையெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் இதுல மக்களுக்கு இந்த கருத்துக்களை தான் நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன். உணவு காப்பு குழுவில விளைபொருட்களை எப்படி கொள்முதல் செய்வது, பாதுகாப்பது என்பது பற்றியும் அதன் சீரான விலை கொள்கை பற்றியும் விளக்கமா சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி சீர் செல்வே.